இன்றைக்கி மோடி நம்ம சொல்கிறோம் ஓபிஎஸ் மேலே ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் அவருக்கு தனி கட்சி ஆரம்பிக்கிறது இப்போதைக்கு சரியே வராது தனிக்கட்சி ஆரம்பித்தவங்க கதெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம் தனிக்கட்சி வேலைக்கு ஆவது இன்றைக்கு இருக்கும்போது அவருடைய நிலைமை பிஜேபி ஆதரவு கொடுத்தால்தான் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு போக முடியும் பிஜே ஓபிஎஸ் ஆளுமை மிக்கவர் ரைட்டு இன்றைக்கி என்ன நிலம்தான் நம்ம கேட்குறோம் எடப்பாடி பழனிசாமி கிட்டே ஏமாந்துட்டாருன்னா அது அவரோட தப்பு ஏமாந்துட்டார் இப்போ அடுத்து என்ன வழி தனிக்கட்சி தொடங்கி என்ன சின்ன சின்னத்தில் நிற்பார் தமிழ்நாடு ஃபுல்லாக வேட்பாளர் போடணும் காசு செலவு வேலை ஏகப்பட்டவளகு டிடிவி தினகரன் கதை என்னாச்சு இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்ன அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சசிகலா கிட்ட கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் எடப்பாடி பழனிசாமி வழக்க ட்ரை பண்ணிட்டுருக்காரு ஏற்கனவே நிறைய பேர் பழனியப்பன் தங்கத்தமிழ் சேலம் திமுகவுக்கு போயாச்சு அதனால ஸ்டிர்ட்டாக அவரும் ஆர்டர் போட்டிருக்காரு இப்போ அவர் என்ன மேற்கோள் காட்டிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை பிரதமர் முடிவு செய்ய வேண்டிய கூட்டணியில் நான் இருப்போம் நம்பிக்கை கொடுத்துட்ருக்காரு ஒருவேளை தனியானனாலும் யாரும் நிற்க மாட்டாங்க தான் இன்றைக்க இன்றைக்கி எல்லா தான் கடன் வரும் சும்மா டிடி விஜயநகரன் ஆதரவாகும் ஓபிஎஸ் கலாதம் நம்மளால பேச முடியாது பணம் தான் எல்லாம் அப்படி இருக்கக்கூடிய நடிச்சல் டிடி விஜயநகரம் திரையிட்டிருக்காரு ஓபிஎஸ்ஸும் தண்ணீரிட்டிருக்காரு ஏன்னா இன்றைக்கி பிஜேபி ஃபுல் கைடன்ஸ் கொடுக்கல ரெண்டு பேருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்தால்தான் இறங்குவாங்க தான் டிடி விஜயநகரன் ரொம்ப பிஜேபி கிட்டே ரொம்ப உஷாராக பேசிகிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோயம்புத்தூருக்கு எப்படியாவது பிஜேபி தலைவர்கள் அழைத்து விட ஓபிஎஸ் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கார் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இந்த இந்த கால அவகாசம் இருக்குது உயர்நீதிமன்றத்தில் அதுமல்லாம் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வரப்போகுது இந்த தீர்ப்பு பாதகமாகவும் தான் மொத்த இமேஜே போயிடும் கட்சியை மேலே பொதுக்குழுவில் வந்து இவர் செ நீக்கினது செல்லுன்ட்டா முடிஞ்சது உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் டூ பெஞ்சு த்ரீ பெஞ்சில் போவாங்க அதுக்கப்புறம் அந்த தடை அந்த தடை தான் அது வரைக்கும் அமுலில் இருக்கும் நீங்கள் அப்பீல் போகிற வரைக்கும் அதனால் ரொம்ப கஷ்டம் இப்போ ரெட்டலை கோடி சின்னம் பயன்படுத்தக்கூடாது அதே பேக்கு அதுவும் வந்துருச்சுன்னா அப்புறம் அப்பாவிட்ட சொல்லி நீங்கள் வந்து ரெட்டலையே இல்லை நீங்கள் இந்த உறுப்பினரே இல்லைன்னுருவார் எடப்பாடி ரொம்ப பெரிய ரிஸ்க் அதனால் வேக வேகமாக காய் இருக்காங்க அவனுடைய இலக்கு ஒன்றே ஒன்று தான் பிஜேபியோடய இலக்கு என்னவாக இருக்கும் ஓபிஎஸ்ஸை எந்த அளவுக்கு அப்படியே விட முடியுமோ விடுவோம் கடைசியாக தான் லகாண்ட் இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அவர் ரெட்டலை பிரச்சனை இருக்குது மேலே பொதுக்குழு வழக்கு இந்த வழக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குது இப்போ அவர் ரொம்ப பிரச்சனை ஏங்க வாங்க உங்களுக்கு ஒரு மூணு சீட்டு தான் தர முடியும் ஜெயிச்சோம்னா எடப்பாடி இருந்து கட்சி உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அந்த உத்தரவுத்தரவு கூட்டு ரட்டையை வேணால் ஃப்ரீஸ் பண்ணுறோம் எங்களுக்கு மூணு சீட்டுக்கு மேலே தர முடியாது அதெல்லாம் ஓபிஎஸ்சால் என்ன பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில நமக்கு வந்து கொள்கை தான் முக்கியம் எடப்பாடி ஏமாற்றிட்டார் பிஜேபி நம்புகிறோம் சொல்லிட்டு போய் தான் ஆகணும் அதனால் இன்றைக்கி ஓபிஎஸ் உடைய நிலைமை ரொம்ப கஷ்டம்தான் பிஜேபியை நம்பியிருக்கிறார் மறுநாள் சொல்கிறோம் ஒருவேளை பிஜேபி வந்து நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் வட நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் பிஜேபி டிடி எல்லாம் நிற்கிறாங்க எடப்பாடி நிற்கிறார் திமுக நிற்கிது திமுக நாற்பது வருட்டும் எங்கள் எடப்பாடியும் தோற்றுறாரு பிஜேபியும் தோற்றுறது மேலே பிஜேபி ஆட்சி வந்ததுன்னா எடப்பாடியை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க ஓபிஎஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க எடப்பாடியை விடுவாங்க பிஜேபி அப்போ ஓபிஎஸ் நீங்கள் உள்ளே சேர்க்கணும்பாங்க அப்போ ஓபிஎஸ்க்கு மறுபடியும் வலுப்பு பெறுவாங்க அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு நினைக்கிறாங்க அதனால் ஓபிஎஸ் தரப்பு என்ன நினைக்கிறாங்க அடுத்து பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் நமக்கு பிரச்சனையில் அவங்க தான் வர மாதிரி இருக்குது அதனால் அவங்களோட இருப்போம் ஒரு சீட் ரெண்டு சீட்னாலும் பரவாயில்ல நமக்கு இப்போ என்ன என்ன ஆகணும் காரியம் தான் பெருசு வீரியம் பெருசாக காரியம் பெருசாக காரியம் தான் பெருசு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி எப்படி நாலு வருஷம் பிஜேபி வச்சு அதே மாதிரி நம்ம இருப்போம் அது ஒரு புச்சால் திறமன்றம் இப்போ இருக்க நிலைமையில் ஓபிஎஸ்க்கு அதுதான் நிலமை இதை வந்து ஓபிஎஸ் அதில் கோபப்பட்டாலும் பரவாயில்ல உண்மையை தான் பேச முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஓசி ஓபிஎஸ் தரப்பு உச்சக்கட்ட குழப்பத்தில் இருக்கிறது மறுபடியும் சொல்கிறோம் அரசியலில் மட்டும் இல்லை எல்லாத்து கண்ணுமிக்கிற நேரத்தில் எல்லாம் மாறும் நாங்களும் எங்களுடைய வீச்சை பாருங்கள் அவர்களுடைய நாடாளுமன்றத்தில் தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எப்படி டெபாசிட்லாம் போகிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்